செய்திகளை பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1706 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உபரியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் விகிதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் உபரியாக உள்ள 1706 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களின் விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை பெற்றுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்ததன் மூலம் இந்த பணியிடங்கள் உபரியாக இருப்பதாகவும் 1706 பணியிடங்கள் மீண்டும் நிரப்ப வாய்ப்பில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ரஜினி தனது மகளுக்கு 2வது திருமணம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பெரியார் கொண்டு வந்த பெண்ணுரிமை சார்ந்த சிந்தனைகளே காரணம் என அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜுவிடம் ரஜினி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ரஜினிக்கு யாரோ தவறான ஆலோசனையை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முடிந்து போன பிரச்சனையை இன்றைக்கு வந்து கிளப்புவது என்பது சரியானல்ல. இன்றைக்கு கூட அவருடைய மகளுக்கு 2வது திருமணம் நடத்தி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி வந்தது? அவருடைய ரஜினி மகளுக்கு 2வது திருமணம், இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுடைய மத அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்களா? இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வந்த தந்தை பெரியார். ரஜினி பேசியதில் தவறில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அதேநேரம் மாபெரும் தலைவரான பெரியாரை பற்றி விமர்சிக்க தேவையில்லை என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி, பெரியாரை போன்றவர்கள் இல்லை என்றால் தான் அமைச்சராக இருக்க முடியாது என்று கூறினார். ரஜினி வந்து ஒரு நியாயவாதி, நல்ல மனுஷன், மனசுல போட்டு பயிற்சி போறாரு. அம்மா அவர்களே வந்து துணித்தாள சொன்னாரு, தாக்கி பேசினாரு. அதுக்கு முன்பு வந்து 2001-2002 வந்து வீரலட்சுமி சொன்னாரு. தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை அப்பட்டம் இல்லாமல் உண்மையை பேசி போயிட்டு இருக்காரு. அதனால வரக்கூடிய நல்லது கிட்ட கூட அவர் யோசிக்கிறேன். அது செய்யறாருன்னு சொன்னா அவருடைய கருத்துக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது என்று சிந்தித்து அவரை பிடிக்காத கட்சிகள் சொல்ல வேண்டும். ராமபுரானுடைய படத்தை நிர்வாணமாக சீதையுடைய படத்தை அந்த ஊர்வலத்தில் கொண்டு வந்தது உண்மையா இல்லையா, அதுதான் இப்போது கேள்வி. பெரியாரை பற்றிய விமர்சனங்களை எல்லாம் பேசவே வேண்டாம். அவர் மறைந்த மாபெரும் தலைவர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்ட ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவராக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜாவை நியமித்ததை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி 17 உறுப்பினர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை ரத்து செய்யக்கோரியும் அம்மாவாசை என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிற உறுப்பினர்கள் அனைவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் தற்காலிக உறுப்பினர்கள் செயல்பட இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து ஆவின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் துரைசாமி ரவீந்திரன் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் ஓ ராஜா உட்பட 17 பேர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டதை ரத்து செய்வதாக உத்தரவிட்டது. மேலும் கூட்டுறவு சங்கத்திற்கு தற்காலிக உறுப்பினர் குழு அமைக்கலாமா அல்லது தேர்தல் நடத்துவதா என்பதை ஆவின் மேலாண் இயக்குநர் முடிவெடுக்கலாம் என்றும் தீர்ப்பளித்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டாரத்தில் வரகு சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். மானாவாரி நிலத்தில் வரகை விதைத்து ஒருமுறை களையெடுத்தால் போதுமென கூறும் விவசாயிகள் செலவு குறைவாக இருப்பதால் மிதமான லாபம் தரக்கூடியதாக வரகு பயிர் உள்ளது என்கின்றனர். நீர்ப்பாசன வசதியோ ரசாயன உரங்களோ தேவையில்லை என்பது இப்பயிரை விவசாயிகள் ஆர்வமுடன் பயிரிட காரணமாக இருக்கின்றது. நல்லா விளைஞ்சிருக்கு, இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து 8-10 மூட்டை வரைக்கும் வரகு நல்லா பயிர் பண்ணா விளையக்கூடியது. பார்த்தீங்கன்னா போன ஆண்டு பார்த்தீங்கன்னா 2800 வரைக்கும் ஒரு மூட்டை வந்து விலகி போச்சு. ஏன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு 3000 வரைக்கும் போகுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். 3000-3500 போச்சுன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணதுக்கும் வந்து லாபகரமாக இருக்கும். ராமர் சேது பாலத்தை பழங்கால வரலாற்று சின்னமாக அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் தனது வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். அப்போது 3 மாதங்கள் கழித்து முறையிடுமாறு கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் ராமர் சேது பாலத்தை பழங்கால வரலாற்று சின்னமாக அறிவிக்க கோரும் மனு மீது அரசின் நிலைப்பாட்டை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டனர். புதுச்சேரியின் வரலாற்றை கூறும் விதமான நாட்காட்டியை அறக்கட்டளை ஒன்று வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் அன்னை என்ற அறக்கட்டளை தமிழர் பண்பாடு, தமிழர் போர்க்கருவிகள், கோவில்களின் தாய்நிலம், தமிழ் அறிஞர்களின் பொன்மொழிகள் ஆகியவை குறித்து ஆண்டுதோறும் நாட்காட்டிகளை வெளியிட்டு வருகிறது.
இந்த ஆண்டு புதுச்சேரியில் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி கருப்பு நகரம் என்றும் பிரெஞ்சுக்காரர்கள் வசித்த பகுதி வெள்ளை நகரம் என்றும் அழைக்கப்பட்ட வரலாறை விளக்கும் விதமாக நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நாட்காட்டியை இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியக நிறுவனர் அறிவன் உருவாக்கியுள்ளார். 1700 ஆண்டிலிருந்து புதுச்சேரியின் நிகழ்வுகள், வீதிகள், பெயர்கள், வரைபடங்கள் போன்ற அரிய தகவல்கள் இந்த நாட்காட்டியில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு தெருக்களுக்கான வரலாற்று குறிப்புகளை ஏராளமான தமிழ் வரலாற்று அறிஞர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க, பிரெஞ்சு வரலாற்று அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை மொழிபெயர்த்தும் அதை அப்படியே பெயர்த்தும் நாம் இந்த நாட்காட்டியில் வைத்திருக்கிறோம். இதில் வந்து புதுச்சேரி மக்களுக்கு, எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு புதுச்சேரியினுடைய நகரம் தமிழர்களுக்குரிய வரலாறுக்கு உட்பட்டதுன்றதை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்காக தான் செய்திருக்கோம்.